வெல்கம் டு ஹனிமிஷி கிச்சன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான முருங்கைக்கீரை கேரட் பொரியல் தாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சிறிதளவு கருவேப்பில சிறிதளவு வரமிளகா அஞ்சு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்குங்க பூண்டு அஞ்சு பல் இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் பூண்டோட வாசனை வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயம் பத்து இடிச்சு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் சேர்த்து கூட செய்யலாம் வெங்காயம்லாம் நல்லா அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் கேரட் துருவி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிடலாம் கேரட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம் கேரட்டுக்கு பதிலாக முட்டை சேர்த்து கூட செய்யலாம் கேரட் நல்லா அப்புறமா முருங்கைக்கீரை மூணு கையளவு சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடலாம் இந்த மாதிரி கேரட் சேர்த்து செய்யக்குள்ள கீரையை குழந்தைங்க நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க இது சாம்பார் சாதம் ரச சாதம் ஒயிட் ரைஸோட நெய் வச்சு சாப்பிடக்குள்ள அருமையாக இருக்குங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கலாம் அதை நல்லா குறை குறன பவுடராக அரைச்சி எடுத்துடலாம் அதையும் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் வெள்ளம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வதக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை கேரட் பொரியல் ரெடி ஆயிடுச்சிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும்